உங்களுக்கு சாமி இல்லைன்னா நீங்கள் கும்பிடாம விட்டுருங்க, ஆனால் கும்பிடக்கூடிய எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்தவன் பசியாக இருக்கு சொல்ல நாம் சாப்பிட்றது தப்பு, அவன் பசியை போக்கிட்டு நம்ம சாப்பிடும், அது சனாதனம். இவங்க தமிழர்களை தமிழர்கள்னு கூட அடையாளப்படுத்துறது கிடையாது, இவங்க தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு மதம், அந்த மதத்தை வந்து 600 வருஷமாக ஆட்சி செஞ்ச முகலாயரால் அழிக்க முடியல, 200 வருஷமாக ஆட்சி செஞ்ச ஆங்கிலேயரால் அழிக்க முடியல. இன்றைக்கி வந்திருக்கிற சுண்டக்காவையில்கள்லாம் நினச்சி நாங்கள் அழிச்சிருவோம் எல்லாம் பண்ணிடுவோன்னா அது எப்படி நடக்கும்? சனாதனங்கிறது ஒரு பெரிய கடல், அதில் பல விஷயம் இருக்குது. நல்ல தர்மத்தை போதிக்கிறது, அப்பா அம்மா எப்படி பார்த்துக்கணும், மற்றவர் கூட எப்படி நடந்துக்கணும், உண்மையை பேசணும், தர்மத்தை அனுசரிக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும்னு பல விஷயம் இருக்குது. அதுதான் பொதுவாக சனாதனம் நம்ம சொல்கிறது. அது பெரிய விஷயம், அதனுடைய தத்துவத்தை புரிஞ்சிக்காமல் எல்லோரும் பேசுகிறது தான் தப்பு. அம்மா தான் முதல் தெய்வம்னு சொல்லுவோம், அதுவே சனாதன தர்மம் தான். எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி காலையில் எழுந்து கோலம் போடுறதும் சனாதனம் தான். நம்மளுடைய கோயிலுக்கு வந்து கிடா வெட்டி பொங்க வைக்கிறதும் சனாதனம் தான். நம்ம கோயிலுக்கு வந்து அழகு குத்தி தேர் எழுக்கிறதும் சனாதனம் தான். வழிபாட்டு முறைங்கிறது வந்து இது காலந்தோறும் இருக்குது. உங்களுக்கு சாமி இல்லைன்னா நீங்கள் கும்பிடாம விட்டுருங்க, ஆனால் கும்பிடக்கூடிய எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சனாதன தர்மம்ன்றது இந்த நாட்டுக்கு உண்டானது, பாரத நாட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கானது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்க வயசாகி இறக்குற வரைக்கும் நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும். காது குத்துறதா இருக்கட்டும், பேர் வைக்கிறதா இருக்கட்டும், இவன் இறந்ததுக்கப்புறம் தேவாசம் கிரேக்கியம் இதெல்லாம் செய்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரிலீஜன்ஸ்லையோ மற்ற கண்ட்ரிலையோ கிடையாது. இதெல்லாம் இங்கே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இது வந்து கர்மபூமின்னு சொல்கிறோம். நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு ரிச்சுவல்ஸ், ஃபிலாசபிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ஒரு நார்மல் லேமேன் டேர்ம்ஸில் பார்த்திங்கன்னா இதுதான் சனாதன தர்மம். சனாதனம் இஸ் ட்ரூத், எட்டர்னல் ட்ரூத். ட்ரூத் சனாதனம் இஸ் ட்ரூத் இன் தாட் அண்ட் ஸ்பீச். தர்மம் இஸ் ட்ரூத் in deeds, in actions. It has no origin, nobody knows when it was founded, it exists there throughout the world. Namma moodadhayara vaanda vaalkai avargala pinpetti namma thatha namma appa namakku solli kudutha nalla vishayangala nama namma pullaingalukku solli kudukom, adhu sanadhana dharma. Aduthavan pasiya irukku solla nama saapradhu thappu, avan pasiya pokittu nama saapom, adhu sanadhana. Irai sindhanaila mulu nambikkai vekkanum, adhu sanadhana. ஒழுக்கத்தின் உச்சத்தில் வாழணும், அதுதான் சனாதனம். சனாதனம்னா என்ன அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு இத்தனை பேரை கேட்க வச்சுருக்காங்க அப்படின்றதே இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான விஷயந்தான். இவங்க பலகாலமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சனாதனம்னா வேறு, இந்து மதம்னா வேறு, இந்துக்கள்னா வேறு, தமிழர்கள்னா வேறு, இப்படி நமக்குள்ளே எதுக்கு குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம இவங்களோட திராவிட இவங்களோட பாரம்பரியத்தை வரலாறு படித்தாலே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனால் இவங்க தமிழர்களை தமிழர்கள்னு கூட அடையாளப்படுத்துறது கிடையாது, இவங்க தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே கடவுள் இல்லை, கடவுளை இழுச்சு படித்து பேசலாம், நாத்திகம் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்து இதெல்லாம் எதற்காக அப்படின்னா கோவில்களுக்கும் இந்த மக்களுக்கும் உண்டான இடைவெளியை அதிகப்படுத்தணும். அப்போ தான் கோவில்களில் இருக்கிற பொக்கிஷங்களை வந்து இவங்க ஈஸியாக வந்து களவாடிட்டு போகலாம், என்ன பண்ணாலும் கேட்க வரமாட்டாங்க. தினமும் கோவிலுக்கு போகிறவங்க அந்த கோவிலில் ஒரு சங்கங்கள் இல்லைன்னா கூட ஏன்னு கேள்வி கேட்பாங்க. கோவிலுக்கு போகிறதே நிறுத்திட்டோம் நம்ம மக்களை அப்படின்னா அப்போ அங்கே என்ன நடந்தாலும் கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி லட்சக்கணக்கான நம்மளோட சிலைகள் வெளிநாடுகளில் அருங்காட்சியகத்தில் போய் உட்காந்துருக்கு. எப்படி போச்சு இதெல்லாம்? நம்ம தினமும் கோவிலுக்கு போனோம்னா அங்கே ஒரு கோயிலில் ஒரு கருங்கலுக்கானா கூட எங்கேன்னு கேட்போம் நம்ம. இதனால தான் திட்டமிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்து நமக்கும் கடவுளுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்துகிறாங்க. ஜாதி வேறுபாடு சனாதனத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சனாதனம் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்கிறதுனாக்க பிறப்பால் ஒருத்தன் ஒரு ஜாதி கிடையாது, அவன் செய்கிற தொழில்னால தான் அந்த ஜாதி வருதுன்னு சொல்கிறது. மாற்றங்கள் அதுவே தானாகவே வரும், இதை ஒன்றும் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அது பாட்டுக்கு சொசைட்டியே தன்னை ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, இந்த பேதங்கள் இருக்கலாம், வர்ண பேதங்கள் இருக்கலாம், அது காலப்போக்கில் அது தானாகவே தன்னை மாறிக்குமே ஒழிய இதுக்கோசரம் ஒரு சீர்திருத்தம் புறப்பட்டு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் ஒன்லி மேக்கிங் ஏ பிக் ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் நத்திங். சனாதனத்தின் பெயரால் ஒரு சில மக்கள், அதாவது ஒரு சில மனிதர்கள் கிரியேட் பண்ண அவங்க உருவாக்கினதை கரெக்ட் பண்ணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஜாதி வேற்றுமையோ தீண்டாமையோ மற்ற வேறுபாடுகள் மனிதரால் உருவாக்கப்பட்டது, சனாதனத்தால் உருவாக்கப்பட்டதில்லை. ஒரு தத்துவம் இருக்குது, அந்த தத்துவத்தை யூஸ் பண்ணி நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா தத்துவமே அழிக்கணுங்கிற அர்த்தம் கிடையாது. அதில் இருக்கிற தவறுகள் அதனால் ஏற்பட்ட கலவைன்னு சொல்கிறத அதை யூஸ் பண்ணி மக்கள் ஏற்பட்ட தவறுகள் அனைத்த தவிர எந்த சனாதன தர்மத்திலையும் பிரிவினையோ ஒருத்தரை தாழ்த்தியோ ஒருத்தரை உயர்த்தியோ பேசி அது மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம்,
எது நல்லது சொன்னால் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பவுமே வந்து விட்டு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு மதம், அந்த மதத்தை வந்து 600 வருஷமாக ஆட்சி செஞ்ச முகலாயரால் அழிக்க முடியல, 200 வருஷமாக ஆட்சி செஞ்ச ஆங்கிலேயரால் அழிக்க முடியல. இன்றைக்கி வந்திருக்கிற சுண்டக்காவையிலுக்கெல்லாம் நினச்சி நாங்கள் அழிச்சிருவோம் எல்லாம் பண்ணிடுவோன்னா அது எப்படி நடக்கும்? பாரதத்தில் இன்டர்னலாகவே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிஃப்ரென்சஸ், இப்போது ஹிந்துஸ்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஃபிலாசபிக்கெலாம் நிறைய ஐடியாலஜிஸ் இருக்குது, துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்குள்ளேயே ஆனால் ஒரு ஃபிலாசபிக்கல் தியரி என்ன அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் வந்து ஹிந்து மதத்தில் இருக்காங்க. சொல்லி அந்த ஃபிலாசபிக்கல் ஐடியா என்னன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து யூனிட்டி பற்றி யோசிக்க ஆரம்பிச்சு. சில சில குறைபாடுகள் எல்லா இடத்துலையும் இருக்கலாம், அது வந்து இடையில் ஏற்பட்ட செருகல், அதை நீக்கிறதுக்கு பாடுபடணும்னா ஓகே செய்யலாம். அதுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு விருட்சத்தையே நம்ம குறை சொல்கிறதுங்கிறது முட்டாள்தனம். சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் மாற்றம் தேவையா தேவையில்லையான்னு சொல்கிறது அடுத்தது. புரிஞ்சிக்கவே புரிஞ்சிக்காமல் அது என்ன இருக்குன்னு தெரியாமல் ஆழ்ந்து அதில் சிந்தனையோ இல்லை ஒரு இதுலேயோ இல்லாமல் ஒரு பிடிமானம் இல்லாமல் பேசும்போது மாற்றங்கள் வரணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சட்டத்திருத்தமே அந்தந்த காலதேச வர்த்தமானதுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் நம்ம செஞ்சுக்க தான் வேணும். எதுவுமே வந்து காஸ்ட் இன் ஸ்டோன் கிடையாது. அந்த மாதிரி சேஞ்சஸ் வேணுங்கிறது சனாதனத்திலேயே அந்தந்த டயத்தில் வந்தவங்க நிறைய சேஞ்சஸ் அதில் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும். அந்த மாதிரி சேஞ்சஸ் வேணுங்கிறவங்க சனாதனத்தில் இருக்கிறவங்களே பண்ணுவாங்க. நான் சனாதனத்தையே நம்பலை, சனாதனமே எனக்கு கிடையாதுன்னு சொல்கிறவன் வந்து அதில் சேஞ்ச் பண்ண வேண்டிய நெசசிட்டி கிடையாது. யார் அதை பின்பற்றுறானோ அவன் தான் அதை அந்த சேஞ்சஸை செய்யணும். ஸோ ஐ திங்க் வாட் ஷீ செட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. இத்தனையோ ஐயர்களும் ஐயங்கார்களும் பிராமின்களும் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டிருக்காங்க, தமிழ் வளர்த்துருக்குறாங்க, தமிழ் வளர்த்த சான்றோர் நம்ம உவேஸ் அவர்கள் எவ்வளோ தமிழுக்கு தொண்டாட்டிருக்கிறாரு, அப்போ அந்த மாதிரி பாரதியார் எவ்வளோ நமக்கு பண்ணியிருக்கிறாரு, அப்போ அவர் வந்து ஒரு ஐயர் வந்து தப்பாக பேசிட்டார் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த ஐயர்களே பிராமினர்களே இப்படி தான் இவங்க ஆதிக்கம் இப்படி தான் சொல்லி பொதுமைப்படுத்துறது எதையுமே கூடாது. இதுதான் இவங்க செய்கிறது. மித்த மதங்களில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை கண்டுக்காமே போயிடுறாங்க, ஆனால் சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் யாராவது ஒருத்தர் பேசிட்டா பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே இப்படி தான் அப்படின்றாங்க. சில மத குருன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தப்பு ஈடுபடுற செய்ய தான் செய்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருப்பாங்க, சில பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணி செய்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் ஒழிக்கிறோம்னு சொல்கிறது அவ்வளோ சரியாக எனக்கு படலை. அது எதுவுமே வந்து நம்ம ஒழிக்கணுட்டு சொல்லக்கூடாது மேடம். நம்ம வேறு ஏதாவது மதத்தில் சொல்கிறோமா, அந்த மாதிரி நம்ம எதாவது வேறு ஏதாவது மதத்தில் சொல்கிறோமா, அதெல்லாம் சொல்கிறதே கிடையாதுல்ல. ஸோ இருக்கிறத வந்து எது நம்மளால் முடியுமோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் வந்து வாழ்க்கை முன்னேற்றம். அது இந்தியா முன்னேறி இருக்கே பார்த்தீங்களா, அதெல்லாம் சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணி தானே நம்ம இத்தனை நாள் முன்னால் முன்னேறி இருக்கோம். அதில் இருந்தால் சில பேர் மனம் போகணும் போகக்கூடிய அதெல்லாம் எடுத்துக்கூடாதுங்க. அப்படி அது மாதிரி எல்லா சொல்கிறதையும் நம்ம அது மாதிரி அதில் எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கியை விட்டுட்டு போயிட்டு இருக்கணுங்க. அதை பற்றி எனக்கு தெரியாது, பட் கடவுள் வந்துட்டு கட்டாயமாக இருக்கணும். யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்கள சொல்லுங்கள், இதை நாங்கள் எந்த காலத்திலையும் ஏற்கனவே தீண்டாமையோ பிரிவினைவாதத்தையோ ஜாதியையோ நாங்கள் வந்து ஏற்றுக்கவே இல்லை. இந்து மதம் ஆர்எஸ்எஸ்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீண்டாமைங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வியாதி, தீண்டாமைன்னு இருக்கக்கூடாது, மனுஷனுக்கு மனுஷன் பாதுபாடு இருக்கக்கூடாது, இந்துக்கள் அனைவரும் ஒருவர்னு தினந்தோன்னு அவங்க சொல்ல சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி ஐடியாலஜியில் பேசுறது வந்து அவங்களோட சித்தாந்தம் கிடையாது. அப்படி பேசினா அவங்க நிச்சயமாக அதை மாற்றிக்கணும், அது தப்பு தான். ஆனால் இது ஒட்டுமொத்த சனாதன தர்மத்தோட சித்தாந்தம் இவங்க திணிக்கிறது ரொம்ப தப்பு. அதெல்லாம் தவறு, புரிஞ்சலாம் பேசுறது. இதில் வந்து ஜாதி ஐயர் மதம் ஐயங்காசி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யாருமே ஒரிஜினல் தர்ம வர்ணாசத்துவம் கிடையாது. எல்லாருமே அவர் தொழில் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறோம், சர்வீஸை விற்கிறோம், தொழிலை விற்கிறோம், அவ்வளோதானே. எல்லாருமே ஓரளவுக்கு வியாபாரிகள் ஆகிட்டோம். உண்மையான வர்ணாசிரமத்தில் பிராமணர் அப்படின்னு நான் என்ன பண்ணணுங்கிறது பண்ணுறவா ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் அவங்க ஐயர் ஐயங்காருங்கிற பெரியவே தேவையில்லை. அவங்க சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, புரிஞ்சிக்காமல் பேசுகிறதா இருக்கலாம். அவங்க அழிக்கணும் நம்ம வாழணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் கோ எக்ஸிஸ்ட் பண்ணணும், தட் இஸ் த பேசிக் ஆஃப் சனாதன தர்மம். அது கோ எக்ஸிஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் தெர் இஸ் நோ பாயிண்ட் சேயிங் தட் நம்மலாம் சனாதனிஸ்னு சொல்லிக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. ஆமாம் பட் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் மாறலையே. சத்தியம் வத தர்மம் க்ஷர, சத்தியம் வத உண்மையை பேசு, வாக் இன் த பாத் ஆஃப் தர்மா, அது மாதிரி இருக்கா? வெளி தோற்றத்தில் மாறி இருக்கலாம், உள்ளே இருக்கிறது ஆழ் மனசில் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது பண்ணு, எல்லாம் இனிமையானதே பேசு, கஷ்டப்படுறவனுக்கு உபகாரம் பண்ணு, இதெல்லாம் எங்கே இதெல்லாம் எதுக்கு மாற்றணும்? உண்மையை பேசு, தர்மத்தை பேசு, எல்லாருக்கும் நல்லபடியாக செய், அன்போடு இரு, பொய் சொல்லாதேன்னு சொல்கிறது ஏன் மாறணும்? மாற வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஆங்கிள் அது நிலையானது, அவ்வளோதான். பரம்பொருள் ஒன்று தானுங்க, அதில் யார் மாற்ற முடியும்? நான் எனக்கு பிடிச்ச சூரியனை கும்பிட்றேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கணபதி கும்பிட்றீங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்கிறோம்,
பரம்பொருள் ஒன்றுதான். மாற்றங்கள் அப்படின்னாக்கா எதில் மாற்றங்கள், அதுதான் கேள்வி. முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சமூகம் வந்து அதுவாக மாற்றிக்கும். நாம் போய் இது மாற்றணும், இது இப்படி செய்யணுன்ற மாதிரிலாம் ஒரு என்ன ஒரு ஸ்ட்ராங் ரூல்லாம் எதுவுமே கிடையாது. மாற்ற முடியாதுங்கிறது உண்மை. இடையில் ஏற்பட்ட செருகளை தான் நாம் திருத்தணும்னு சொல்கிறோம். ஆதியிலிருந்து இருக்கிறது ஒன்றுமே கிடையாது, அது அப்படியே தான் இருக்கு. சனாதன தர்மம் நிலையானது, அதில் சில இடைச்செருகல்கள் வருது இல்லையா, காலப்போக்கில் மனிதர்களோட பழக்க வழக்கத்தினால மாறுறது. அப்போ நடுவில் வந்து சில கெட்டதுன்னா அதை நம்ம சரி பண்ணிக்க தான் செய்யணும், மாற்றிக்க தான் செய்யணும்.